வெல்கம் டு அருண் அகாடமி. இன்னைக்கு நம்ம 24 டிசம்பர் 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஜிஎஸ்டி கவுன்சில் ஹெட் யாரு? கரண்ட் பினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி. ஜிஎஸ்டி அப்ரிவேஷன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இன்னைக்கான கேள்விக்கு போலாம். நெட்டிங்கலா ஆஃப் அசாம் 21 டிசம்பர் 2018 அப்ப இறந்துட்டாரு. அவர் ஒரு அசாமி சிங்கர். அவரோட பேர் என்ன? அதான் கேள்வி. அவரோட பேரு திபாலி பொர்தாக்கூர். அடுத்த கேள்வி பாருங்க. 55th ஸ்காட் சமிட் நியூ டெல்லியில நடந்தது. எப்பனா 22 டிசம்பர் 2018 அந்த சமிட் அப்ப ஸ்காட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த இயர் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க? அதான் கேள்வி. வெஸ்ட் பெங்கால் சிஎம் மமதா பானர்ஜி. அது மட்டும் இல்லாம அந்த சமிட்ல இன்னும் ஒரு சில முக்கியமான அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸ்காட்ச் கோல்டன் ஜூப்ளி சேலஞ்சர் அவார்ட் யார் வாங்கியிருக்காங்கன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் சுரேஷ் பிரபு. ஸ்காட்ச் அவார்ட் ஃபார் ஹைடல் ப்ராஜெக்ட் இன் புரிலியா வின் பண்ணது வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட். ஸ்காட்ச் பிரிண்டர் ஆஃப் த இயர் ஆந்திர பிரதேச சிஎம் என் சந்திரபாபு நாயுடு. ஸ்காட்ச் ஐடி மினிஸ்டர் ஆஃப் த இயர் வின் பண்ணது நாரா லோகேஷ். ஸ்காட்ச் கவர்னன்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் வின் பண்ணது கே டி ராமராவ். அடுத்த கேள்வி பாருங்க. பிரதான் மந்திரி மத்ரு வந்தன யோஜனா மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் என்னென்ன? அதான் கேள்வி. மூணு ஸ்டேட் டாப்ல வந்திருக்காங்க, ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ். இன்னொரு ஸ்டேட் என்ன? அதான் கேள்வி. இன்னொரு ஸ்டேட் மத்திய பிரதேஷ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பப்ளிக் கிரெடிட் ரிஜிஸ்டர் அப்படிங்கறத செட்டப் பண்ணிருக்காங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ்ல எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்காங்க, அதுல எத்தனை பேர் திருப்பி செலுத்தாம ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்றதுக்காக. இந்த பப்ளிக் கிரெடிட் ரிஜிஸ்டர் மூலயமா தவறான கம்பெனிகளை வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ண கம்பெனி எத்தனை? அதான் கேள்வி. அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ண கம்பெனிகள் 6. அடுத்த கேள்வி பாருங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ஜிடி வந்துட்டு சரிஸ்கா டைகர் ரிசர்வ் சுத்தி 10 கிலோமீட்டருக்கு இருக்க எல்லா மைனிங்கையும் பேன் பண்ணிருக்காங்க. இந்த நடவடிக்கை சரிஸ்கா டைகர் ரிசர்வ்ல எடுத்தாங்க. அந்த ரிசர்வ் எங்க இருக்கு? அதான் கேள்வி. அந்த ரிசர்வ் ராஜஸ்தான்ல இருக்கு. மோரி பசியல் ஆஃப் பர்செப்ஷன் சர்வே 2018. சர்வே ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போசாஸ் இந்தியா. அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனி. அந்த இண்டெக்ஸ் பேரு மிஸ் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனாவது இடம்? மிஸ் பர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல இந்தியா 12வது இடம். அடுத்த கேள்வி பாருங்க. பொலிட்டிக்கல் கேபிட்டல் ஆஃப் புருண்டி எந்த சிட்டியா? கிட்டிகா. அடுத்த கேள்வி பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கு 300 கிலோமீட்டர் 14 கண்ட்ரிகளை சைக்கிள்லே கடந்த ஃபாஸ்டஸ்ட் ஏசியன் யாரு? அதான் கேள்வி. அவங்க ஒரு பெண்மணி, புனேவை சார்ந்தவங்க. அவங்க பேரு வெண்டாங்கி குல்கார்னி. அடுத்த கேள்வி பாருங்க. ஐசிஐசிஐ பேங்க் வந்துட்டு இந்தியாவோட ஜிடிபி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 7.2%, அதாவது 2018-19 பினான்சியல் இல்ல 7.2%ம், 19-20 எவ்வளவு பர்சன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கேள்வி. 19-20 7.4% இந்தியா ஜிடிபி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது ஐசிஐசிஐ பேங்க். அடுத்த கேள்வி பாருங்க. காஞ்சி மகாஸ்வாமி ஃபெஸ்டிவல் 23rd December 2018 நடந்தது. அப்போ த சவுத் இந்தியன் எஜுகேஷன் சொசைட்டி எஸ்சி ஐஎஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நேஷனல் இமினன்ஸ் அவார்ட் யார் வாங்கியிருக்காங்க? அதுதான் கேள்வி. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டாக்டர் மன்மோகன் சிங். அடுத்த கேள்வி பாருங்க. OHSMS ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சர்டிபிகேஷன் பாடி. அவங்க ஒரு முக்கியமான அமைப்பை வந்துட்டு சர்டிபிகேஷன் பாடியா அறிவிச்சிருக்காங்க. ஆசியா பசிபிக்லயே அது வந்து தேர்ட் இன்ஸ்டிடியூட். அந்த போர்டோட பேர் என்ன? அதுதான் கேள்வி. கரெக்டான ஆன்சர் நேஷனல் அக்ரிடியேஷன் போர்ட் ஃபார் சர்டிபிகேஷன் பாடிஸ். அடுத்த கேள்வி பாருங்க. 22nd December 2018 பிரசிடென்ட் ஆஃப் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவா யார செலக்ட் பண்ணிருக்காங்க? எலக்டட் பர்சன் த பிரசிடென்ட் ஆஃப் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா யாருன்னா விவிபி ராவ். அடுத்த கேள்வி பாருங்க. 4000 கிலோமீட்டர் போகக்கூடிய லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் பேலஸ்டிக் மிசைல இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க. எங்கன்னா ஒடிஷா கோஸ்ட் அப்துல் கலாம் ஐலாண்டுல. இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐலாண்டு என்ன பேர்ல இருந்துச்சுன்னா வீலர் ஐலாண்ட். கேள்வி என்னதுன்னா அந்த பேலஸ்டிக் மிசைல் பேர் என்ன? அந்த பேலஸ்டிக் மிசைல் பேரு அக்னி 4. கடந்த 400 வருஷமா பூமியை நெருங்கி வரக்கூடிய அஸ்ட்ராய்டோட பேர் என்ன? அதான் கேள்வி. 2003 SD 220. அடுத்த கேள்வி பாருங்க. December 17-23, 2018 வரைக்கும் சீனியர் நேஷனல்
ரோவிங் சாம்பியன்ஷிப் 37th சீசன் நடந்தது. எங்க நடந்தது அதான் கேள்வி. இன் புனே ஸ்டேட் மிட்ல ஸ்டேட்ல வெஸ்ட் பெங்கால தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுமே இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் சென்டர் IMAC இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜன் IFCIOR லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச் பண்ணது டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். கேள்வி என்ன, இந்த சென்டர் எங்க இருக்கு? குருகிராம், ஹரியானா. அடுத்த கேள்வி பாருங்க. ஏற்கனவே நம்ம 56 ஸ்காட் சம்மிட் 2018 பத்தி அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். கேள்வி என்னதுன்னா, அது எங்க நடந்தது? இன் நியூ டெல்லி. அடுத்த கேள்வி பாருங்க. தி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி ஃபார் ஜெனடிக் பிளட் டிசார்டர் 22 டிசம்பர் 2018 அப்ப துவங்கப்பட்டது. துவக்கி வச்சது யாரு அப்படின்னா, பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். எந்த இடத்துல அப்படிங்கிறது தான் கேள்வி. கரீம்நகர், தெலுங்கானா. இன்னைக்கான ஸ்டாட்டிக் அவேர்னஸ் பாருங்க. NABCB நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஆஃப் சர்டிபிகேட் பாடிஸ் அதோட செக்ரட்டரி ஜெனரல் யாரு? டாக்டர் ரவி பி சிங். ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா, நியூ டெல்லி. அடுத்த கேள்வி பாருங்க. த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மணிப்பூர் யாரு? என் பிரன் சிங். ரீசெண்டா 5 ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎம் மாறி இருக்காங்க. அந்த பேர் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. பிரதான் மந்திரி மத்ரு வந்தன யோஜனா லான்ச் பண்ணது எந்த வருஷம்? 2016. எம்டி அண்ட் சி ஆஃப் ICICI பேங்க் யாரு? சந்தீப் பக்ஷி. அடுத்த கேள்வி பாருங்க. வேர் இஸ் த ஹெட்குவார்டர் ஆஃப் ஸ்குவாட் குரூப் த திங்க் டேங்க் ஆஃப் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூ? இன் நியூ டெல்லி. நாளைக்கான இன்னைக்கு கேள்வி என்னன்னு பாருங்க. கிறிஸ்டின் லகார்டே யார் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இன்னும் நாங்க என்ன டெவலப் பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அருண் அகாடமி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி.